ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விளாக். லாஸ்ட் விளாகில் கபன் பார்க்கோட பிளே ஏரியா, கிட்ஸ் பிளே ஏரியா வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கிட்ஸ் பார்க்கில் வெண்பா குட்டியோட சேர்ந்து ஜாலியாக வந்து டைம் போச்சு. ஈவினிங் வரைக்கும் டைம் ஆனதே தெரியல. இப்போ அந்த பார்க் எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அக்வாரியமுக்கு தான் வந்திருக்கோம். அக்வாரியமில் வந்து பெருசாக க்ரௌடு ஜாஸ்தி இல்லை. பட் நாங்கள் உள்ளே போயிட்டு ஹாஃப் அக்வாரியம் பார்த்துட்டு வெளியில் மேலே போகிறதுக்காக வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூ ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு 4:00-5:00 ஆகும்போது தான் வந்து க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. டனல் அக்வாரியம் அப்படின்னு நான் வந்து பார்த்துருந்தேன். அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உள்ளே வந்து டனல் அக்வாரியம் போய் பார்க்குறதுக்கு. பட் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத உள்ளே போனதுக்கப்புறமா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு குட்டி கிளிப் வந்து இருக்குது. அது நீங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து வீக் எண்டுக்கு ஒரு ப்ரைஸும் வீக் டேக்கு ஒரு ப்ரைஸும் இருந்தது. இப்போ வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. இந்த சைடில் இருக்க அந்த ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்தது ஒரு பில்டிங்கு, அதுக்குள்ளேயும் வந்து நிறையா ஃபிஷ் இருந்தது. கீழேயும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வெளியிலையும் வந்து இந்த ஒரு குட்டியாக வந்து பாண்ட் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அங்க பார் நிறைய பொரியல அதுதான் அடியில வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி பண்றது மாதிரி. வெளியில இருந்த அந்த குட்டி பாயிண்ட் செட்டப் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து டனல் அப்படின்னு இருந்தது, அக்வாரியம் டனல், டனல் அக்வாரியம். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து நான் பார்க்குறதுக்கு உள்ளே போனேன். பட் உள்ளே போன வேகத்துலேயே வந்து அந்த டனல் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. பெருசாக அதில் பெரிய ஃபிஷ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருந்தது. எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்ததுனால பெருசாக அந்த டனல் ஃபீலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட்டு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டனல் அக்வாரியம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ இந்த பில்டிங்கில் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே பார்க்க போகலான்னு வெளியில் வந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இப்போ போகல, டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய டேங்க் செட்டப் தான் வச்சுருந்தாங்க. எல்லா டேங்க்லேயும் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் குட்டி குட்டி ஃபிஷ்லேருந்து ரொம்ப பெருசான்னு எதுவுமே இல்லை, ஓரளவுக்கு சைஸ் வரைக்குமான ஃபிஷஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டார் ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்தது. நிறைய இருக்கு இது மூணு, ஆனா இதெல்லாம் ஃபிஷ் மாதிரியே இல்லையே. கடிச்சிரும்
மாலையும் இருக்கு. பாக்குது பாருங்க, அது ஐஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க, அதோட ஐஸ் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் போல, லென்ஸ் மாதிரி. சின்னதுல தொடக்கூடாது, தொட கடிச்சிரு போட்டோ. இதெல்லாம் ஐஸா? சைடுல விங்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கு. ஆ, குட்டி குட்டி ஐபால் மாதிரி தானே இருக்கு விங்ஸ்ல. இல்லடி, அதெல்லாம் சும்மா இருக்கு. கோழி பொங்கு மாதிரி. பட்டு டாடி இங்க ஸ்ப்ரே பண்ணுது. கை வைக்காத கடிச்சிருவான்னு சொல்ற. பட் இங்க பாரு, கிரீனிஷா இருக்கு, கிரீனிஷா. ஆனா இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்கு. ஆமா, பிளாஸ்டிக் இல்ல. இதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நம்ம இந்த சைடுல இருந்து கழுவிப்பாங்க போல. ஆமா, நம்ம கையில இருக்கிற அந்த பாக்டீரியா எல்லாம் போகல, தண்ணிக்குள்ள மீன் செத்து போயிடுச்சு. ஏ தொட்டுவாடி பார்க்கலேரு.
டீச்சர் வச்சிருக்காங்க டேங்க்ல, அதுக்கு இல்லாம இங்க பாருங்க, இது சாப்பிட்டு சாப்பிட்டு சுத்தம் பண்ணிடும். பாசம் கட்டுச்சுதான். மேலே இருக்க ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சுட்டு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் சின்னதாக ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருந்தது. காஃபி மக்ஸு, சாஃப்ட் ஐஸு, ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் செட்டப்புக்கு தேவையான திங்ஸ்னு வந்து எல்லாமே இருந்தது. அன்றைக்கி அக்வாரியம் அண்ட் பார்க்கு இது எல்லாமே ஓட டே வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ் எல்லாமே வந்து சாட்டர்டே அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அம்மாவை வந்து பஸ் வச்சு விட்றதுக்காக வந்து லால்பாக் டபுள் ரோடு கிட்ட வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாமே வரும். நிறையா ஊர்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த வழியாக தான் போகும். ஸோ நாங்கள் வந்து சேலம் 1-1 பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம்.
கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 1 மினிட்ல வந்து ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். 1-to-1 சேலம் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நியர்லி ஒரு மணி நேரம் கிட்ட அங்கே வெயிட் பண்ணோம். எதுவுமே வந்து 1-to-1 பஸ்ஸே வரல. மற்ற ஊருக்கு நிறைய பஸ்ஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 1-to-3, 1-to-6 எல்லாமே இருந்தது. பட் 1-to-1 தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே வந்து ஒரு 1 hour போயிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 1-to-1 பஸ் வந்து வர மாதிரியே தெரியல. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய பஸ் நம்பர்ஸ் டைமிங் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ நேரம் நோட்டீஸ் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக அங்கே போட்டிருக்க பஸ் நம்பர் அண்டு பஸ் டைமிங்க்கு கரெக்டாக அந்த பஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. மேபி ஒரு 1 or 2 minutes மட்டும்தான் டிலே ஆகுது. மற்றபடி வந்து அந்த டிஸ்பிளேயில் என்ன டைமிங் என்ன பஸ் நம்பர் போட்டிருக்காங்களோ கரெக்டாக அந்த பஸ் வந்து வந்துடுச்சு. இந்த டிஸ்பிளேயில் இருந்த பஸ்ஸு டைமிங் எல்லாமே வந்து இந்த ஊரில் இருக்க பஸ்ஸஸ்க்கு மட்டும்தான். நியர்பையில் போகிற பஸ் ரூட்ஸு அதோட பஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு பஸ்ஸஸ் எதுவுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த 1 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-to-15 பஸ் போயிடுச்சு. பட் ஒன்று கூட வந்து 1-to-1 சேலமே வரவே இல்லை. இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டே போயிட்டோம். அங்கே வந்து SETC பஸ் இருந்தது. இது வந்து நாகர்கோவில் போகிற பஸ். 12:30 வந்து ஃபைனலாக 1:30 இங்கே வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்து ஏறியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் கிளம்புறதுக்கு. அம்மாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ.